இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. லொகேஷன் பார்ட்னர் பிளைண்ட் கெமிஸ்ட்ரி, விருகம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பெசநகர் மற்றும் அண்ணா நகர். மூணு பேர் உங்களை நான் எப்படி பார்க்கலாம், நண்பன் படத்தில் வர அந்த கேங் பார்க்கலாம், என்டர்டெயின் பண்ணிக்கல வர மாதிரி உள்ள கேங்கில் பார்க்கலாம், எப்படி எங்களுக்கு வந்து எங்கள் மூணு பேருக்கும் பிடிச்ச படம் வந்து. ஸோ ஸ்க்ரீனில் காட்டுறேன், இவர் யாருமே இப்போ சித்தார்த் மணி மரம் வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து மாண்டி பண்ணேஷ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீக்க எப்படி இப்போ வாத்தின்னு கூப்பிட்றாங்க, அண்ணான்னு கூப்பிட்றாங்க எல்லாரும். எங்க எல்லாருக்கும் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இதுக்கு முடியும் கேபி அருண் கார்த்திகன் நான் இன்டர்வியூ பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு ஒவ்வொரு இன்டர்வியூவும் சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தேன், பட் இந்த இன்டர்வியூமே எனக்கு சேலஞ்ச் தான். கூட சித்தார்த் மணிமாறன் இருக்கிறாரு, அவரை பார்த்துருந்துருப்பீங்க, சைதும் ஸ்டாக் ட்ரோஃபியில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க தமிழ்நாடுக்காக ஆடும்போது. இப்போ இவர்கிட்டேருந்து நான் வார்த்தைகளை மறுபடியும் வர வைக்கிறது அப்படிங்கிறதா எனக்கு பெரிய சேலஞ்ச். ஸோ நேரில் பார்க்கும்போது செம்ம ஹைட்டாக இருந்தார், அவர் ஆம்பெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம், ஸோ ஐபிஎல் பற்றி இல்லாமல், நீங்கள் ஒரு டான் பாஸ்கோலேருந்து வந்து அப்படியே தமிழ்நாடுக்கு ஆடி ஐபிஎலுக்கு போன சித்தார்த் மணிமாறன் பற்றி நிறைய பேச போகிறோம். வணக்கம். அண்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறது எங்கன்னா, 2019 சைதும் ஸ்டாக்லி ட்ரோஃபிலேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் மணிமாறன்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, டிவிஷன் மேட்சில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சதுன்னா, U23 ஒரு டோர்னமெண்ட்டில் யாரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு உங்கள் நேம் தெரிஞ்சது. அந்த நேரத்தில் விஜய், முரளி விஜய் இன்ஜுரி ஆகிறாரு. ஸோ திடீர்னு முரளி விஜய்க்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் எடுக்காமல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வரேன். ஏன், யார் இந்த பையன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறேன், பட் ஆனால் ஒரு ஸ்பின்னர் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற தாட் எனக்குள்ள இருந்தது. உள்ளே கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ஃபஸ்ட் மேட்ச்லேயே நீங்கள் மும்பை கூட ஆடுவீங்கன்னு நினச்சிங்களா? அண்ட் ஆடும்பொழுது ஒரு 4 விக்கெட்டு, ஒன்று பிருத்விஷா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயா சையர், சித்தேஷ் லாட். ஸோ அந்த நவம்பர் 22 அந்த சம்பவம், 121 ஆல் அவுட் பண்ணுறீங்க அந்த சம்பவம். ஸோ வந்து அன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தோம், 23 மேட்ச் இருந்துச்சுல. ஸோ அது முடிச்சுட்டு ஊருக்கு வந்தோம் நாங்கள் வந்து, ஆனால் குவாலிஃபை ஆகிறோமா இல்லையான்னு தெரில நான் கூட்ஸ். ஸோ 19th வந்து என்கிட்ட மெசேஜ் அமிச்சாங்க, இந்த மாதிரி நீ வந்து அந்த நாக் அவுட்ஸ் போக அதுக்கு போனாலும் போக. ஸோ வந்து இப்போது சப்போஸ் வந்து 23 மேட்ச் வந்து நம்ம குவாலிஃபை ஆகிட்டோன்னா நீ அங்கேயும் டைரெக்டாக கொல்கட்டா போகிற மாதிரி இருக்கும், 23 மேட்ச் ஆடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் இது பண்ணிட்டேன், அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க, நான் வந்து இந்த டீமோட கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அங்கே ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சு, எதுவும் ஆடலை, ஆப்வியஸாக ஆடலை. ஸோ அடுத்த மேட்சும் மும்பையோட எனக்கு தெரிஞ்ச வரையும் சான்ஸ்லாம் கிடைக்காது போல், ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் இருந்தாங்க ஆர்டர் 11. ஸோ அப்படிதான் நினச்சிட்டு போனேன். ஆனால் கரெக்டாக நான் வெளில அப்படி போகிறேன், லிஃப்ட் பக்கத்தில் மேட்ச் முன்னாடி தினேஷ் நான் வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் மேட்ச் ஆடி அப்புறம் ஆமாம் பார்க்க, புது பையன் நியூ பால் கொடுக்குறாங்க, 4 விக்கெட்டு. இப்போ நான் சொன்ன பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நேம், சித்தேஷ்லாம் காலங்காலமாக மும்பைக்காக ஆடிட்டு இருக்கிற, சூரியகுமார் யாதவ் இப்போ இந்தியாவுக்கு டெபியூ பண்ணிட்டாரு. எடுக்கிறப்ப நீங்கள் நினச்சிங்களா, ஸ்டா விக்கெட் எடுத்துட்டோம், சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்தோம், ஸ்ரேயா சையரோட விக்கெட்லாம் எடுத்துட்டோம்? அந்த டைமில் சத்தியமாக எனக்கு எதுவுமே தோணலை, ஏன்னா அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேனே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா பண்ணோடனே அப்புறம் அன்றைக்கி 4 போய் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு இவங்கெலாம் எடுத்துருக்கேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான மூமெண்ட். எங்களுக்கு சித்தார்த் அப்படின்னா, சித்தார்த் மணிமாறன் எங்களுக்கு இந்த நாக் அவுட் நந்தான்னு சொல்லுவாங்களே, நாக் அவுட் மேட்ச்னா இந்த பையன். முரளி விஜயெலாம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாக் அவுட் மேட்ச்னா அவர் செஞ்சுரி அடிச்சிருவார், அவர் மேலே நம்ம வந்து கண்டிப்பாக பெட் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த நாக் அவுட் மேட்ச்சுக்கு பொதுவாக எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்கும் எல்லா மேட்சும் ஒரே மாதிரியான மேட்ச், பட் நாக் அவுட் மேட்ச்சுக்குன்னு எப்படி நீங்கள் ரெடி ஆகிறீங்க? ஏன்னா சைது முஸ்டாக் ட்ரோஃபி ஃபைனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறீங்க இந்த வருஷம், பார்த்தா மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த நாக் அவுட்ஸுக்குன்னு எப்படி சித்தார்த் ரெடி ஆகிறாரு? நாக் அவுட்ஸ்க்குன்னு இல்லை, எல்லா மேட்ச்க்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆப்வியஸாக டீமுக்கு நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அண்ட் ஒரு மேட்சும் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணும், இந்த சான்ஸ் கூட கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அது கரெக்டாக நாக் அவுட்ஸில் வந்து அப்படியே நான் ஆப்வியஸாக டீம் ஜெயிக்கணுன்ட்டு ஒரு வெறியில் வந்து அது நடந்தது. ஏன்னா
அந்த சீசன் ஃபுல்லாக சித்தார்த் மணிமரன் டா வருவார், இதே வருவார், இப்படி வருவார். சாய் கிஷோர் இருந்தார். ஸோ சாய் கிஷோர் இருக்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்படி கொண்டு வருவாங்க, இந்த தாட்டெலாம் மைண்டில் இருக்கும். வருவார் போவார் போகும்போது கிடைச்ச ஃபைனலில். ஆனால் நிறைய பேர் பிடிக்கும் போது ஃபைனல் சித்தார்த் மணிமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்க. அதே போல் வந்து ஒரு எல்லாமே உங்களுக்கு குயிக்காக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் நவம்பரில் பார்த்தேன், அண்டர் 23 ஆடிட்டு இருந்தீங்க, டக்குன்னு சைது முஸ்டாக் ட்ரோஃபி வந்துச்சு. விஜய் சார் இல்லை, நீங்கள் அவனே ஆனீங்க. அடுத்து ரஞ்சி ட்ரோஃபி வந்துச்சு, அப்புறம் அடே அடுத்து ஐபிஎல் கால் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களால் எப்படி எப்படி ரியலைஸ் பண்ண முடிஞ்சது, நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா சொல்லிட்டு? அது எப்படி ஆப்வியஸாக, ஐ மீன் இப்போ, ஐ மீன் முன்னாடிலாம் ஆப்வியஸாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் இப்போ வருதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் தான் இது நடக்குது. பட் ஆப்வியஸாக வந்து அதுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே டக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் இப்போது ஐபிஎல் கான்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரையல்ஸ்லாம் ஏதாச்சும் அட்டன் பண்ணீங்களா, எங்கேயாவது போனீங்களா? போன வருஷம் வந்து மும்பை ட்ரையல்ஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். சன்ரைசர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல ரஞ்சி மேட்ச் இருந்ததுனால. இந்த வருஷமும் ட்ரையல்ஸ் எதுவும் போகலண்ணா. பொதுவாக உங்களோட ப்ராக்டிஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கேட்டதுக்கே வந்து எல்லாருமே ஐபிஎல் ஆனால் தான் நினைப்பாங்க. பொதுவாக இப்போ இருக்கிற பசங்களுக்கு அடித்தா 6-4 ஓவர் போட்டு போயிடணும், ஈஸி வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. சித்தார்த் மணிமரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் நினைப்பாங்க, ஏ பாடுறா வந்தான் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எந்தளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ உங்களை ப்ராக்டிஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆப்வியஸாக வந்து நான் வந்து எப்போவுமே ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ட்ரைனிங் ஆகும் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். என்ன நடந்தாலும் அதை பண்ணிட்டு தான் வெளில போகிறேன். என்னோடய பெஸ்ட்டாக ஃபுல் எஃபர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அது ரிசல்ட் பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டேன். ஸோ ப்ராசஸ் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதா நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. அண்ட் ஆப்வியஸாக ஃபேமிலி சப்போர்ட் நீங்கள் கேட்டிங்க, கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து 11th 12th வந்து ப்ரைவேட்டாக தான் பண்ணேன். ஸோ ஆனால் அதான் எவ்வளோ பேரண்ட்ஸ் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரில இப்போ இருக்கிற இதில். பட் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லிதான். உங்களை அந்த டான் போஸ்கோ டேஸ் ஸோ பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்போது அந்த கிளாஸ், இப்போ கிளாஸ். ஸோ அந்த டான் போஸ்கோ டேஸ் பற்றி கொஞ்சம் லைட்டாக ரீவைண்ட் பண்ணிங்கன்னா, அப்போது உங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள் இந்த அப்போலேருந்து உங்களை மறக்க முடியாத மெமரபிள். நான் வந்து டான் போஸ்கோ வந்து 9th 10th மட்டும்தான் போனேன். 9th வந்து நான் 9th 1st ஃபியூ இயர்ஸ் வந்து நான் செட்டிநாடு வித்யாஸ்ரம் தான் படித்தேன். ஸோ நான் எதுக்கு டான் போஸ்கோ மாறினேனா வந்து ஸ்டேட் போர்ட் வேணும்ன்ட்டு. சிபிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டம் படிக்க, அண்ட் கிரிக்கெட்டும் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு மாறினேன். ஸோ அங்கே போகும்போது நான் நிறைய ஸ்கூலுக்கு போகல. டான் போஸ்கோ பிரின்சிபல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும், அதுவும் ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன், ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கே வர வேணாம், நீங்கள் கிரிக்கெட்டில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் ஒரே கிளாஸில் தான் இருந்தோம். ஸோ அதுவும் ஒரு நல்ல நல்ல ஹெட் மாஸ்டர் நல்ல அட்மாஸ்பியர். இப்படி இருந்தால் எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன், நான் இப்போ இன்ஸ்டா அங்கே எடுத்து பார்த்தோன்னா 3 பேர் இருப்பாங்க, இல்லை 2 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர், அதான் 3 பேர் இல்லாமல் அந்த ஃபோட்டோ இருக்காது. ஒன்று ஹரி நிஷாந்த். ஸோ எனக்கு பிடிச்ச லெஃப்ட் ஹேண்டு தமிழ்நாடு ஓப்பனர். ஸோ அது என்ன பார்த்தாலும் எனக்கு அந்த அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வாஷிங்டன் சுந்தர். ஸோ 3 பேரும் எப்படி இந்த நண்பன் படத்தோட, உங்களை நான் எப்படி பார்க்கலாம், நண்பன் படத்தில் வர அந்த கேங் பார்க்கலாமா, என்ட்ரன் பொண்ணுங்களை வர மாதிரி ஒரு கேங்கில் பார்க்கலாமே, எப்படி? எங்களுக்கு வந்து எங்கள் 3 பேருக்கும் பிடிச்ச படம் வந்து என்ட்ரன் பொண்ணுங்க. நாங்கள் வந்து எப்போ போட்டாலும் அதை பார்த்து சிரிப்போம். ஸோ மேபி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக ரொம்ப வருஷமாக க்ளோஸாக இருந்திருக்கோம். நாங்கள் எப்போ ஆரம்பிச்சுன்னா நாங்கள் ஜோன் கேம்ப் ஒன்று போயிருந்தோம். ஸோ அப்போ நான் 16 டேரெக்டாக 19 வருவேன், 19 அந்த கேம்புக்கு. வாஷியும் ஹரியும் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க அந்த இதில். ஸோ வரும்போது அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தெரில, அப்படியே போச்சு அந்த ஃப்ளோரில். இதில் யார் வந்து ஜீவா, யார் வினை, யார் சந்தானம், இந்த மாதிரி டிகே எப்படி இப்போ வாத்தின்னு கூப்பிட்றாங்க, அண்ணானு கூப்பிட்றாங்க எல்லாரும்? எங்கள் எல்லாருக்கும் ஒரு வாத்தி வாத்திதான். ஏன்னா இந்த வருஷம் சைது முஸ்டாக் ட்ரோஃபி பார்க்கும்பொழுது வந்து ஐ திங்க் விஜயா சாரையும் பார்க்க முடியாது, சிலம்பரசன் ஒரு சின்ன பையன் இருக்கிறாப்புல. ஸோ இப்போது யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கேபி அருண், கார்த்திக் ஒரு ரொம்ப நாள் ஆனவர் இருக்கார், ஷாருக் கான். ஸோ அடுத்து போகிற ஒருத்தர் வந்து, ஸோ நீ போய் யாரு ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அவரோட கேப்டன்சி, ஏன்னா விக்கெட்டுக்கு முடி பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவரோட கேப்டன்சி பற்றியும், ஸோ டிகே அண்ணா வாத்தி அவரை பற்றி. கண்டிப்பாக நான் இப்போ எல்லா நிறைய இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்கேன் ஆப்வியஸாக. பட் அவர் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காருன்ட்டு நான் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸாக கீப்பிங் பண்ணும்போது
எங்கே எந்த இடத்துல போடணும், எப்படி போடணும், இந்த பேட்ஸ்மேன் எங்கே போட்டால் எந்த கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவார் ஆப்வியஸாக, எப்போவுமே அதை சொல்லுவார். அண்ட் ஆப்வியஸாக நான் டெபு மேட்ச்சை நான் சொல்லியிருந்தேன், எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்ட்டு அவர். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து, ஏன்னா அவ்வளோவா என்னை பார்த்ததில்ல அவர், நான் 23லேருந்து டேரெக்டாக வந்தேன். செகண்ட் ஓவரே நீ போடுறான்ட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்களா எனக்கு தெரில. ஸோ அவர் அப்படி பண்ணது எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு என் மேலேயே. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். இப்போ ஹரிநிஷாந்த் அவர் சிஎஸ்கே ஹார்ட் அப் இருக்கிறாரு, பேசுனீங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை ஓகே ஒரு கேம்ப் ஐபிஎல் கேம்ப்ல அட்டன் பண்ணியிருக்கீங்க, அவருக்கு இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க எப்படி இருப்பாங்கன்னு? ஆப்வியஸாக நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு சொன்னேன். அவனுக்கு பெருசாக எதுவும் சொல்ல, பட் நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும், நிறைய கற்றுக்கலாம். அங்கே போனாலே நீ வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி, அவங்க எப்படி கேம் அப்ரோச் பண்ணுவாங்க, ஸோ நல்லா கற்றுக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இப்போ நல்லா பண்ணுறாங்க. ஓகேண்ணே, இப்போ நீங்கள் கேகேஆரில் போகும்போது அப்போ ஏன் மோர்கன் இருந்தார், ஒரு வேர்ல்டு கப் மீனிங் கேப்டன் இருந்தார், ஆண்ட்ரே ரசல், தினேஷ் கார்த்திகோட நீங்கள் பழகினவர், லுக்கி ஃபெர்குசன் இருந்தார். ஸோ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? நீங்கள் நெட்ஸில் போட்டிங்களா, ரசல்கெலாம் போட்டிங்களா, ஏன் மோர்கன்லாம் போட்டிங்களா? ஆப்வியஸாக அவங்க எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ நான் அதுவரையும் வந்து அவ்வளோ அவங்களெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ நான் 23லேருந்து டேரெக்டாக வந்து அவங்க கூட போய் விளாட போகிறதே எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் ஆட போகும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கூட நிறைய விஷயங்கள், கிரிக்கெட் பற்றி பேசுறது, கிரிக்கெட் இல்லாத பேசுறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ளஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரசலுக்கு இறகா, ரசலுக்கு போகணுங்கிறது அது பெரிய விஷயம். வேர்ல்டு கப் இன்னி கேப்டன் கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம். இப்போ ரஞ்சி ட்ரோஃபிக்கு நான் போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரஞ்சி ட்ரோஃபியில் டெபியூ பண்ணணும், எனக்கு லாங்கர் ஃபார்மேட் ஆனோ, டெஸ்ட் கிரிக்கெட் ஆனோ, இல்லை எல்லாரோட ஒரு இதாக இருக்கும். நிறைய பேர் அதுக்காக தான் ஓடிட்டுருக்காங்க. நான் திண்டுக்கல்ல நீங்கள் ஆடும்போது அந்த மேட்ச் நான் பார்த்தேன். ஒரு கேட்ச் நீங்கள் விடுவீங்கன்னு நினைக்கிறேன், திரும்பி அதுக்கப்புறம் ஹை கேட்ச்னு சூப்பரான ஒரு கேட்ச் நான் விட்டாலும் இன்னும் கேட்ச் சூப்பராக பிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஒரு 40 பால் பிடிப்பீங்க, நீங்கள் அவுட் ஆகிட்டு வரும்போது நான் அந்த மேலே தான் உட்காந்துருந்தேன், அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வருவீங்க. அந்த மேட்ச் திண்டுக்கல்ல அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் ஆடுறீங்க, ஃபைட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தேவ்தட் படிக்கல் மயங்க் அகர்வாலோட விக்கெட் நீங்கள் எடுத்தீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட் எது, அண்ட் அந்த ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மேட்ச் வந்து நான் ஆக்சுவலாக டெபுன்னு கால் தான் சொல்லுவாங்க. ஸோ சொன்னோடனே எனக்கு நல்ல பெரிய சந்தோஷமாக ஆயிடுச்சு. அண்ட் பட் ஆப்வியஸாக நான் நினச்ச மாதிரி ஆரம்பிக்கல, ஏன்னா கேட்ச் விட்டுருவேன் ஒரு ரெண்டு. ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன். போலிங் வரும், சரி போலிங் வந்து நல்லா பண்ணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது செகண்ட் பாலே மயங்க் அகர்வால் விக்கெட் எடுத்துருக்கேன் ஸ்லிப்பில். ஸோ ஆப்வியஸாக ஸோ அது வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அந்த மேட்ச் பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுவேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தேவலமாக விட்டாயிடுவேன், பட் இருந்திருந்தால் பெட்டராக பாக்கிருக்கலாம். அண்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சரி ஆடணும் க்ளோஸாக போவோம், பட்டு அவள் லாஸ்ட்டுக்கு முன்னாடி வர செம்ம ஃபயராக இருக்கும் அந்த. ஸோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருந்துன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டீங்க. ஏன்னா அங்கே இருந்தேன், ஒரு ரெண்டு நாள் நான் இருந்தேன், ரெண்டு நாள் கடைசி ரெண்டு நாள் மேட்ச் பார்த்தேன், அவ்வளோ ஃபயராக இருந்து கிருஷ்ணா பாகவதம். அதுக்கப்புறம் அங்கே நடந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த வருஷம் சித்தார்த் மணிமாறன் பெஸ்ட் நல்ல பிளேயர், ஒயிட் பால் நல்ல பிளேயர் அப்படிங்கிறத பேர் எடுத்துறாரு. ஒவ்வொரு தடையும் நாங்கள் சொல்லும் போது சித்தார்த் மணிமாறன் ஸோ ஒரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்துகிட்டு இருக்கிறாரு சொல்லுவோம். பட் ஒரு 40 பால் பிடிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வந்துச்சு, ஒரு பேட்டிங்கில் இவரால் இது பண்ண முடியும். ஏன்னா அதை நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். அண்ட் பேட்டிங் ஸ்கில் பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த 40 பால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நெருக்கி 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 ஃபீல் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் பக்கம் அங்கே கௌஷிக் இருந்தார் கர்நாடகாவில். ஸோ அவங்களுமே நல்ல லாங் ஸ்பெல் போட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக கிருஷ்ணா பாகவதம்லாம் இது பண்ணீங்க. உங்களோட பேட்டிங் ஸ்கில் பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் வந்து நான் வந்து பேட்ஸ்மேன் தான் ஆரம்பித்தேன், ஓப்பனிங்லாம் போவேன். ஸோ பேட்டிங்லாம் அப்படியே நல்லா ஆடிட்டு இருந்தேன். ப்ளஸ் 19 ஸ்டேட் மேட்ச்லாம் வரும்போது முக்கியமான டைமில் ஆடுவேன், நல்லா ஆடுவேன். ஸோ எப்போவுமே பேட்டிங் வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஏதாவது நல்ல டஃப் சுச்சுவேஷன் வந்து ஆடிடுவேன்ட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. அண்ட் 23 கூட அந்த வருஷம் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் தான் அப்படியே எடுத்துகிட்டு போனேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சித்தார்த் மணிமாறன் நிறைய பேசியிருப்போம். ஸோ இப்போது கொஞ்சம் ஜாலியாக விளையாட போகிறோம். இந்த ரவுண்ட் பேர் வந்து ஹூ அபை, அதாவது ஸ்க்ரீனில் ஃபோட்டோ காட்டுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பிளேயர் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்கள் கூட ஆடினவங்களாக இருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஸோ ஸ்க்ரீனில் காட்டுறேன், இவர் யாருன்னு இப்போது சித்தார்த் மணிமாறன் வந்து கண்டுபிடிப்பார். இது வந்து மாண்டி பண்ணியா சார், எப்படி கண்டுபிடிச்சிங்க? பார்த்துட்டேன். உங்க
உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறது முடிய கே வரும்னு கார்த்திக் அவர் கூட ஆடிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு பிளேயர் ஒளிஞ்சிருக்கிறார். ஐயோ பேரசால் பேரக்காங்க. இப்போ அடுத்த பிளேயர் பாருங்க இவரு தான். தெரியுதா 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 க்ளூ கொடுக்கட்டுங்களா? ஏய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, எடுத்துனே க்ளூ கேட்காதீங்க. தெரியல என்னன்ட்டு பாருங்க. அந்த பாட்டு பக்கத்தில் ஜீவா இருக்காரு, அந்த படம் பேரு அவர் கடைசியாக இருக்கிறது. இது அந்த படமா? ஆ படம். நீங்கள் நிறைய பாட்டு கேட்பீங்களா? கேட்பேன். இது என்ன தமிழ் பாட்டு கேட்பீங்க? இது இந்த சாய்ந்து சாய்ந்து பாட்டு. ஓகே ஆ அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை எடுத்துக்கோங்க. சாய். ஆ ஓகே சாய் கிஷோர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அந்த படம் பேர் வந்து கீ. ஓகேவா? அந்த படம் பேர் வந்து கீ. ஓகே சாய் கிஷோர் பற்றி ஒரு வார்த்தைன்னா சாம்பியன் ஃபேன்ஸ். ஸோ அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஆல்வேஸ் நல்லா பண்ணிருக்கான் அவங்க. ஸோ எனக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறான். என்ன எங்கே போடணும் என்னென்ட்டு அவனு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேரும் கலெக்டடாக பண்ணுறது தான். இப்போ அடுத்தது இவர் யார்? மம்தா பச்சன். ஃபஸ்ட் க்ளூ கொடுக்கட்டுங்களா? ஓகே. இவர் ரஞ்சி ட்ரோஃபியில் ஹரியானா டீமுக்காக ஆடிருக்கிறாரு. அமித் மிஸ்ரா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அமித் தெரியும். அமித். ஓகே. அப்புறம் வந்து மிஸ் ஹரியானா. அமித் மிஸ்ரா கூட நீங்கள் ஆட போகிறீங்க டெல்லி கேபிட்டல்ஸ். லெஜண்ட் இருக்கிற ஃபிரோஷ் ஷா ஹோட்டலில் அவர் தான் தட்டி தூக்கிடுவார். நெக்ஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ரெண்டு கொஸ்டினாச்சும் இது பண்ணணும். வேண்டாம், அடுத்தது ஈஸியாக கண்டுபிடிச்சார் அந்த மனுஷன். சுனில் நீங்க அவர் கூட ஆடிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சுனில் நாராயணன். எப்படிங்க சுனில்? ஓகே ஓகே. தூலாம் தேவையில்லைங்க, இவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது வந்து இந்த பிளேயர் இவர் யார் ஆ இவர் யார்? இது வருண் சக்கரவர்த்தி. இல்லை 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 இல்லை. இவர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர், ஸ்பின்னர். இவர் 2013 இந்தியாவுக்கு வந்து ஆடினார், அடித்தாங்க. 2015 வேர்ல்டு கப்பில் ஆடியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அட்லி கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறது விஜய், அவர் கூட இருக்கிறவர் பேர் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சினா ஆல்மோஸ்ட் முடிச்சு. ஓகே, இப்போ தான் ஒரு கஷ்டமானது ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. இது ரொம்ப கஷ்டம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 2010-11 ஆஷஸ் சீரீஸில் டெபியூ ஆனார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் ஜேவியர் டுவர்ட்டி. அஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்தது உங்களோட நண்பர், உங்களோட டீம்மேட், தமிழ்நாடு பிரீமியர் லீக். எந்தளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க? இங்கே எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஐபிஎல்ல வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கணும், நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? விராட் கோலி நின்னாருனா அப்படின்ல எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.